ஹலோ ஆல், நான் தான் ரித்திக் அண்ட் வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஃபோனுங்க, ஆப்பிள் ஐஃபோன் 12. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆப்பிள் ஐஃபோன் 12 அன்பாக்ஸ் பண்ணிங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஓவரால் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த ஐஃபோன் 12 வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 பாக்ஸ் பாருங்கங்க, எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஐஃபோனுங்கிற சைட் பிராண்டிங் இருக்கு. அண்ட் முன்னாடி ஐஃபோன் 12 டைமென்ஷன் இப்படி தான் ஐஃபோன் 12 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ வேரியன்ட் வித் 64 GB ஆஃப் ஸ்டோரேஜ். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த தடவை சார்ஜர் இல்லை, பட் அது கொடுக்காது தான் ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். ஏன்னா அது வேர்ல்டு சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சில ஈகோ சிஸ்டம் அந்த விஷயத்துக்காக ஆப்பிள் சார்ஜர்ஸ் நிறுத்தியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையுமே சைடு வச்சுட்டு நம்மளுடைய மெயின் ஐட்டம் ஆப்பிள் ஐஃபோன் 12 எடுப்போம். இங்கே பாருங்கள் அந்த ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு, நல்ல ஒரு செம ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் இப்போ இந்த ஃபோன் வந்து பூட் பண்ணிட்டு இது ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் பூட் ஐஃபோன் 12 நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலில். வாவ், அந்த ஆப்பில் லோகோ பாருங்கள். ஸோ ஓகே, குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாட்டமில் நம்மளுக்கு டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்புங்க, ஒரு லைட்னிங் போர்ட். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பவர் கீஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பெருசு. அண்ட் டாப்பில் நம்மளுக்கு பிளாங்காக இருக்குங்க. லெஃப்டில் நம்மளுக்கு அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, ஒரு வால்யூம் கீஸ் இருக்குது. பேக்கில் நம்மளுக்கு அழகான டியூவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக், ஒரு ட்ரூ டோன் எல்இடி ஃப்ளாஷும், ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர், ஒரு ஆப்பிள் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓ வாவ், இந்த டிசைனை மட்டும் பாருங்களேன். பல ஐஃபோன் 5 டிசைன் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த கார்னரிங் லைக் கர்வ்டு எஜ் டிசைன் வந்து லைக் ப்ரோ மாடல்ஸ் ஐஃபோன் 11 மாடல்ஸ் மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கல, ஸ்லிப் ஆச்சு. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து இன்னமும் ஸ்லிம்மராக இந்த ஃபோனில் நிறைய இன்டர்னல்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செமையான நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அதே எக்ஸாக்ட் சேம் டிசைன். அண்ட் இங்கே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. போன இயர் லாஸ்ட் இயர் வந்து ஐஃபோன் 11 விட இங்கே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு கிளாஸ் பாடி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சூப்பரான பில்ட் குவாலிட்டிங்க கிளாஸ் பாடி. அதுலேயும் இதுக்கு ப்ரொடெக்ஷன்லாம் வேறு லெவல் ப்ரொடெக்ஷன் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், நம்ம செட்டப் பண்ணிருக்கோம் கைஸ். இந்த ஐஃபோன் 12 டிஸ்பிளே பற்றி பார்க்குறாங்க. டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 inches, பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் வந்து இருக்குங்க. எல்லா விதமான டாஸ்க்கும் இது நல்லாயிருக்கும். அண்ட் இதோட டைப் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே, இதில் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ப்ளே பண்ணலாம். இது வந்து ஒரு OLED டிஸ்பிளேங்க. iOS 14 அப்டேட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 4K வீடியோஸ் ப்ளே பண்ண முடியும். அண்ட் இது வந்து 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர ஒரு டிஸ்பிளேங்க. அண்ட் இதில் HDR10 வந்து சர்டிஃபிகேஷன் கூட இருக்குது. HDR வீடியோஸ் ப்ளேவும் பண்ணலாம், ரெக்கார்டும் பண்ணலாம், ஒரு சூப்பரான டிஸ்பிளேங்க. அண்ட் இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 625 nits வரைக்கும் போகுங்க. ஸோ சூப்பராக இருக்கும் பிரைட்னஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸ் பிரைட்னஸில் வந்து வச்சுருக்கேங்க, பாருங்கள் மேக்ஸ் பிரைட்னஸில் வந்து வச்சுருக்கேன். என்னுடைய கேமரா ஜட்ஜ் பண்ணாது, பட் ரியலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்தது ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ்ங்க, 1170x2532 pixels. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:5:9. அண்ட் இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 460 ppi. அப்போ நினச்சிக்கோங்க டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஜூமில் காமிக்கிற பாருங்கள், அந்த பிக்சல்ஸ்னால் நோட்டே பண்ண முடியாதுங்க. அண்ட் இதுக்கு ப்ரொடெக்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செராமிக் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். செராமிக் ஷீல்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செராமிக் ஷீல்டு வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஃபோனை. ஆப்பிள் என்ன வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா நார்மல் ப்ரொடெக்ஷனை விட செராமிக் ஷீல்டு அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இன்னுமே பெட்டராக இருக்குங்கிறது. அது வந்து நல்ல கிறிஸ்டலாக அந்த ஒரு டெக்ஸ்டரில் தான் போய் ஃபார்ம் ஆகும் செராமிக் ஷீல்ட். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நல்ல ஒரு ஃபேரான ஹைட் வந்து ட்ராப் பண்ணாலும் இந்த ஐஃபோன் வந்து கண்டிப்பாக சர்வே ஆகுங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட இன்டர்னல்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த பாட்டுக்கு வரும்போது தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்மேட்சபிள். இது வந்து ஒரு PC அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், உண்மைதாங்க, ஒரு சிஸ்டம் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதோட ஸ்பெக்வைஸ் பார்க்கும்போது ஆப்பிளோடைய A14 மேக்னிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் A13, A12 அந்த மாதிரி அப்கிரேட் ஆகும்போது இப்போ A14 கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் அது ஐஃபோன் 12 தாங்க. அண்ட் இது 5 nanometer டெக்னாலஜியால் பில்ட் பண்ணது. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் 5 nanometer எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. போன வருஷம் 7 nanometer, இந்த தடவை 5 nanometer. அது வந்து ஒரு நல்ல விஷயம்.
இதில் உங்களுக்கு 64GB 128GB ஆர் 256GB மூணு வேரியன்ட் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குங்க. அப்படின்னா நல்லா ஆப்டிமைஸ் பண்ண, ஆப் கிராஷ் இல்லாமல், அதுவும் அந்த ஃபாஸ்ட்னஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து 60Hz ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரியே இருக்காது. நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு 120Hz 144Hz அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு பவர்ஃபுல்னஸ் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு இது மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்து இந்த ஃபோனோட கிராஃபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 4 core கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 or 3 GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கேம்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், இருக்கிறதுலே ஒன்று அந்த ஹை செட்டிங்ஸில் வச்சு நல்ல 60 frames வந்து நீங்கள் விளையாடலாம். அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி மூவ் பண்ணுவோம். ஒருத்தர் ஒரு ஃபேமஸான யூடியூபர் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காருன்னா, DSLR வெர்சஸ் ஐஃபோன் வந்து போட்டபோது DSLR-க்கும் ஐஃபோனுக்கும் இருக்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்கேரியாக க்ளோஸில் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு DSLR-ல வீடியோ எடுத்து ஐஃபோனில் வீடியோ எடுத்தீங்கன்னா எது DSLR எது ஐஃபோனுங்கிறது கண்டே பிடிக்க முடியாதுங்க. கேமராஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஒரு வீடியோகிராஃபராக இருக்கீங்கன்னா இந்த ஐஃபோன் சொல்லவே வேணாம், ஒரு பெஸ்ட்டான சாய்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா ஒயிட் சென்சர், 12 MP வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து சப்போர்ட் பண்ணுற ஒரு அல்ட்ரா ஒயிட் சென்சர், அதுவும் பார்த்தீங்கன்னா 12 MP. இதில் நீங்கள் மேக்ஸ் அப் டு 4K 60 FPS வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நார்மலாக கேஷுவல் வீடியோஸ்லாம் எடுக்க வேணால், ஒரு படமே எடுக்கலாங்க. அண்ட் அடுத்து செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வந்து 4K 60 FPS வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு வ்ளாகராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோன் வந்து ஒரு செகண்டரி DSLR-ஆக வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களோட பேட்டரி இல்லை டக்குன்னு எனக்கு வந்து பேசணுன்னா வச்சுக்கோங்களேன், இது வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா இட்ஸ் அன்மேச்சபிள் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுங்க. அண்ட் இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னு தெரியுங்களா, ஆட்டோ ஃபோக்கஸ். ஆட்டோ ஃபோக்கஸ் என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, டக்குன்னு க்ளோஸில் வரும்போது அது பேக்ரவுண்ட் பூரா பிளர்ரை அதை மட்டும் தெளிவாக காமிக்கும் இல்லைங்களா, அது இதில் இருக்குது. எல்லா ஃபோன்லேயுமே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா, இதில் டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அப்படின்னா இப்படிங்கிறக்குள்ளே அதுக்கும் கம்மியாக செகண்ட்ஸில் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிடும். இங்கே கொண்டு வந்தீங்கன்னா போதும், டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணிடும். நீங்கள் மேனுவலாக தொட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிடையாது, கொண்டு வந்தீங்கன்னா சப்ஜெக்டை அப்படிங்கிற செகண்டில் ஃபோக்கஸ் பண்ணிடும். அடுத்து இந்த ஃபோனோட ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸ்பீக்கர் பார்ட்டில் ஆப்பிளை பற்றி உங்களுக்கே தெரியும், எவ்வளோ லவுடாக இருக்கும்னு. இதில் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியல் ஆடியோ அப்படிங்கிற சப்போர்ட் இருக்குது. ஸ்பேஷியல் ஆடியோனால் இந்த ஸ்பீக்கரும், இந்த டவுனில் இருக்க ஸ்பீக்கரும், இந்த ஃப்ரண்ட் ஃபயரிங், இந்த இயர் பீஸ் சென்சருமே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அதனால் அந்த ஆடியோ அவுட்புட் வந்து ரொம்ப கிளியராக அண்ட் லவுடாக வந்து இருக்கும். யூஸ்வலாகவே ஒரு ஸ்பீக்கர் இருந்தாலும் ரொம்ப லவுடாக இருக்கும் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும். அது போக உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க, அது போக ஃப்ரெண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான். நீங்கள் வந்து லவுடான ஏரியாவில் இருக்கீங்க, டக்குன்னு எந்த வாட்ஸ்அப் ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக கேட்குங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயங்க. அண்ட் இதில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாதுங்க. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸுங்க. கனெக்டிவிட்டின்னு வரையில் இதில் உங்களுக்கு வந்துட்டு டியூவல் சிம் வந்து சப்போர்ட் இருக்குங்க. ஒரு ஃபிசிக்கல் சிம் வந்து போட்டுக்கலாம், இன்னொரு இ சிம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. டியூவல் சிம் சப்போர்ட் இருக்கும், அது வந்து ஒரு நல்ல விஷயங்க. அண்ட் அடுத்ததாக இந்த ஃபோனில் இதை விட நல்ல விஷயம் என்ன தெரியுமா, 5G அல்ட்ரா ஃபாஸ்ட் 5G செம ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. பேட்டரியில் வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன, எவ்வளோ கெப்பாசிட்டி பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 2815 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வாட், ஜஸ்ட் 2800 mAh கேட்டிங்கன்னா, இது கேட்குறக்கு தாங்க வேறு 2800 mAh. நீங்கள் ஹெவி யூசேஜ் மட்டும் பண்ணி பாருங்கள், ஒரு நாளுக்கும் மேலே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்பிளோட ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு ஜட்ஜே பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து லைவாக ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸ் இல்லை, பட் USB-C டைப் டு லைட்னிங் கேபிள் இருக்குது. மேக்ஸேஃப் சப்போர்ட்டும் வந்து இருக்கும். மேக்ஸேஃப் டக்குன்னு முடிச்சுட்டுமா, மேக்ஸேஃப்ங்கிறது பின்னாடி மேக்னெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான சில ஆக்சரிஸ் இருக்குது, அது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி. இந்த தடவை ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் 215 watts வரைக்கும் ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஐஃபோன் 12 எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஆப்பிளை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் 1-2 எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரோமீட்டர் இருக்காங்க, ஜைரோமீட்டர் வந்து இருக்குது. ஜைரோமீட்டர் யூஸ்வலாகவே நீங்கள் கேம்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்கண்ணே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் விளாட்ற பப்ஜியே எடுத்துப்போம். இப்படி ஃபோன் ஷேக் பண்ணிங்க, அந்த கேம்குள்ளேயும் ஷேக்காக பார்த்தீங்கன்னா அந்த சென்சரும் வந்து இருக்குது, நல்ல அக்யூரேட்டாகவே இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகணும், கேம்ஸ் பண்ணுனா கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்த வந்து லொக்கேட் பண்ணு பார்த்தீங்களா, ஸோ தட் நம்ம ஃபோன் வந்து எந்த இடத்துல திரும்ப அதுவும் லொக்கேட் பண்ணுங்களா, அது வந்து அக்யூரேட்டாக காமிக்கும். ஸோ தட் அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் பக்காவாக போயிடலாம். அண்ட் அடுத்து இதில் வந்து ஃபேஸ் ஐடிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அந்த நாட்ச்குள்ளே. ஏன் அப்படின்னா, இந்த ஃபேஸ் ஐடி தான் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபேஸ் ஐடின்னு வந்து இந்த ஆப்பிள் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணால் போதும் அந்த லாக் சிம்பிள் வந்து ஓப்பன் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டு, மோர் தேன் அ செகண்ட், மில்லி செகண்ட் தாங்க இருக்கும் அதோட அன்லாக்கிங் ஸ்பீட்.
அவ்வளவு நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது யாருமே எதிர்பார்க்காத ஃபீச்சர் என்னென்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட். போன தடவை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 12 4 மீட்டர்ஸ் அப் டு 30 மினிட்ஸ் வரைக்கும் சர்வைவ் பண்ணுனாங்க. பட் இந்த தடவை பேஸ் மாடலுக்கே பார்த்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ் டு அப் டு 30 மினிட்ஸ் 6 மீட்டர் வரைக்கும் உங்கள் ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அரை மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோ ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூடியூப்பில் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஐஃபோன்லாம் சூப்பராக இருக்கும். டக்குன்னு இந்த ஐஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம், ஜாலியாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம், அந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அது வந்து சூப்பரான ஃபீச்சருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் 6 மீட்டருங்கிற மிகப்பெரிய நல்ல விஷயங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் மிகப்பெரிய க்வெஸ்சன் என்னென்னா, ரித்திக் நான் இப்போ ஆப்பிள் ஐஃபோன் 11 சீரீஸ் ஒரு 8 சீரீஸ் இந்த மாதிரி நாச் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன், நான் அந்த ஐஃபோன் 12 அப்கிரேட் பண்ணால் ஒர்த்தாக இருக்குமா, என் மணியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 100% ஐம் டேம் ஷுர். ஏன்னா உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. டிஸ்பிளேயில் மிகப்பெரிய அப்கிரேட், 4K டிஸ்பிளேங்க, ஒரு டிவி டிஸ்பிளேவே தான் அதை அப்படியே ஃபோனில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து ஒரு சிஸ்டம் அளவு ஃபாஸ்ட். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து என்னோடய பாக்கெட்லேயே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், நான் எல்லா இடத்துலையும் லைக் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன்னா லேப்டாப்லாம் கேரி பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் அட்வென்ச்சரஸான இடத்துக்குலாம் போகிறேங்க, எனக்கு வந்து ரஃப்டான ஒரு ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், மெயினாக கேமராஸ், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், வ்ளாகு, ப்ளாகு யாராக இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. அடுத்து இந்த ஃபோனோட கலர் வேரியன்ஸ் பற்றி பார்த்துடலாங்களா. இதில் உங்களுக்கு மொத்தமாக 5 கலர் வேரியன்ட் இருக்கும், பிளாக், ஒயிட், ரெட், க்ரீன், ப்ளூ. நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ. எனக்கு பர்சனலாக ப்ளூங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ பக்கத்தில் இருக்கிற சுப்ரீமர்ஸை விசிட் பண்ணி வாங்கிக்கலாங்க. அண்ட் இன்னும் இதை பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சுப்ரீம் மொபைல்ஸை வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் இன்கேஸ் ஏதாவது ஃபோன், லேப்டாப்ஸ், மொபைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக 54 சுப்ரீம் மொபைல்ஸ் பிரான்ச்சஸ் வந்துருக்கேன். பக்கத்தில் இருக்கிற சுப்ரீம் மொபைல்ஸை விசிட் பண்ணி அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் ரீசெண்டாக சென்னையில் சுப்ரீம் மொபைல்ஸ் இல்லையேன்னு வந்து ஃபீல் பண்ணுங்க. இப்போ நாங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா 3 பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மொபைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அண்ட் இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான அப்கிரேடாக இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.